राजगोपालन எத்தனை ஆண்டுகளாக இது போன்ற பாலியல் அத்துமீறல்களில் மாணவிகளிடம் ஈடுபட்டு வராங்க அவருடன் எந்தெந்த ஆசிரியர்கள்லாம் தொடர்பில் இருந்திருக்காங்க மேலும் ஆசிரியர் ராஜகோபாலனால எத்தனை மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆசிரியர் ராஜகோபாலன் இது போன்ற தவறுகள் செய்து வராங்க அவர் மீது புகார் கொடுத்தும் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததற்கு என்ன காரணம் மேலும் ஆசிரியர் ராஜகோபாலன் அதே பள்ளியில புதிதோ பெண் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட அவங்களிடத்திலும் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களும் புகார் கொடுத்துருக்காங்க ஒழுங்கா படிக்காத பள்ளி மாணவிகளிடம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு வர சொல்லி அவங்களிடத்திலும் பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஆசிரியர் ராஜகோபாலன் மீது முன்னெடுக்கப்படுது ஆசிரியர் ராஜகோபாலன் கிட்டத்தட்ட அந்த பள்ளியில 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிட்டு வராங்க அப்படி இருந்தும் இந்த தகவல்லாம் தற்போது மாணவிகள் ஆன்லைன் மூலமா புகார் கொடுத்ததுனால ஆசிரியர் ராஜகோபாலனுடைய இன்னொரு முகம் மக்களுக்கு தெரிய வந்தது இந்த நிலையில தான் ஆசிரியர் ராஜகோபாலன் மீது எந்த விதமான தவறும் கிடையாது ஆன்லைன் கிளாஸ்ல மாணவிகளிடம் எப்படி பாலியல் அத்துமீறல்ல ஆசிரியர் ராஜகோபாலன் ஈடுபடுவாங்க அப்படின்ட்டு ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு ஆதரவாக துக்ளக் பத்திரிகையிலும் இந்த கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் ஆசிரியர் ராஜகோபாலனை வெளியில விட்டா நல்லதில்ல அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு போலீசார் தரப்புல இருந்து கோர்ட்ல இந்த விவாதங்கள்லாம் முன்னெடுக்கப்படுது காரணம் என்னன்னா ஆசிரியர் ராஜகோபாலனிடம் இன்னும் தீவிர விசாரணைகள்லாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய உண்மைகள் வெளிவரும் என நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதுனால விசாரணைகள் வந்து முழுமையா வந்து கம்ப்ளீட் ஆகல வெளியில விட்டா சாட்சியங்கள் அழிச்சிடுவாங்க ஆசிரியர் ராஜகோபாலன் இந்த வழக்குல இருந்து தப்பிச்சிடுவாங்க அவரை வெளியே விடக்கூடாது அப்படின்ட்டு காவல்துறை தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க 3 நாட்கள் ஆசிரியர் ராஜகோபாலனிடம் காவல்துறை வந்து விசாரணை கேட்டிருந்தாங்க விசாரணை முடிவடைந்த நிலையில கோர்ட்ல அவரை சப்மிட் பண்ணி மீண்டும் வந்து அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த நிலையில தான் ஆசிரியர் ராஜகோபாலன் வந்து ஒரு விஷயத்தை வந்து காவல்துறையோட விசாரணையில வந்து சொல்லியிருந்தாங்க இது காவல்துறையினருக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்திருக்கு அதாவது ஆசிரியர் ராஜகோபாலன் என்ன சொல்றாங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல மாணவிகளுடைய அங்கங்களை வந்து போட்டோ எடுத்துக்கொண்டு அதை ஜூம் செய்து அவருக்கு எப்பப்பெல்லாம் வந்து மூடு வருதோ அப்பப்பெல்லாம் ஜூம் செய்து வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு இவருடைய வாக்குமூலத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து வீடியோ பதிவாக வந்து செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் இது ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது இது வந்து பாலியல் அத்துமீறல்கள் கிடையாது அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்து பெற்றோர்களுடைய தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி ராஜகோபாலன் பாலியல் அத்துமீறல்கள்ல மாணவிகளிடம் ஈடுபட முடியும் என கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அவருக்கு ஆதரவாக இந்த நிலையில தான் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க சோ அவருடைய வாக்குமூலங்களை வந்து பார்க்கும்போது காவல்துறைக்கு மட்டும் இல்ல பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் இந்த வழக்கை ஆரம்பத்தில் இருந்து கவனித்து வருகின்ற பத்திரிகையாளர்கள் சட்ட வல்லுநர்கள் பொதுமக்கள் என எல்லோருக்குமே வந்து அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு குழந்தைகளை வந்து காமக்கண்களுடன் பார்ப்பவருக்கு அதிகபட்ச தண்டனை வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு பொதுமக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க பத்ம சோஷாத்ரி பாலபவன் பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் வயது வந்தவருக்கு வந்து தற்போது 59வது இந்த வயசுல அவருக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மட்டும் இல்லாம தன்னிடம் படிக்கின்ற மாணவிகளிடம் பாலியல் தொந்தரவு வந்து செய்திருக்காங்க ஸோ இது வந்து புகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வழக்கம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு போல சரியிலும் வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் அவருக்கு வந்து எப்படி வந்து ஜாமீன் வந்து கொடுக்க முடியும் எதுக்காக ஜாமீன் கேட்குறீங்க இப்படி பல கேள்விகள் ராஜகோபாலனுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள இடத்துலாம் வந்து கேட்கப்பட்டிருந்தது ராஜகோபாலனை தவிர பிஎஸ்பிபி பள்ளியில் இருக்கின்ற மற்ற ஆசிரியர்கள் மாணவிகளிடம் இது போன்ற வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்காங்களா பள்ளி நிர்வாகத்திற்கு தெரிந்து இது போன்று நடந்திருக்கா மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் குழுவில் மனநிலை சரியாக இருக்கும் ராஜகோபாலன் ஆபாசமாக நடந்து கொண்டது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆபாசமாக மெசேஜ் அனுப்புவதற்கு காரணம் என்ன என்கிற விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க மாணவிகளுக்கு சினிமா ஆசையை காட்டி வேறு எந்த மாதிரியான மோசடிகளில் ஆசிரியர் ராஜகோபாலன் ஈடுபட்டிருக்காங்களா அதாவது சரியாக படிக்காத பள்ளி மாணவிகளை அதற்கு பிறகு அழகாக இருக்கின்ற மாணவிகளை குறிவைத்த ஆசிரியர் ராஜகோபாலன் தமிழ் சினிமாவில் எனக்கு நிறைய ப்ரொடியூசர் இயக்குனர்லாம் எனக்கு தெரியும் அவங்களிடத்துல வந்து உங்களுக்கு திரைப்படத்தில் அவங்களுடைய திரைப்படத்தில் வந்து நடிக்க வைப்பதற்கு வாய்ப்புகள் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு ஆசிரியர் ராஜகோபாலன் வந்து அத்துமீறலில் ஈடுபட்டதா அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கோணத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் வந்து புகார் கொடுக்காமல் யாராவது இருக்காங்களா
அதாவது ஆசிரியர் ராஜகோபாலன் அவங்கள வேறு வழியில் வந்து ஏதாவது வந்து தவறுகளில் வந்து அவங்க கிட்ட வந்து ஈடுபட்டிருக்காங்களா, ஸோ அந்த மாணவிகள் வந்து புகார் கொடுக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பியது மட்டும் இல்லாமல் இந்த கோணங்கள்லையும் தற்போது வந்து விசாரணைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஆசிரியர் ராஜகோபாலனுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்ட்டு கோர்ட்ல வந்து முறையிடுறாங்க. ஆனால் ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு இப்போ இருக்கின்ற சுச்சுவேஷனில் அவருக்கு ஜாமீன் வந்து கொடுக்க முடியாது. அவரிடத்துல வழக்கு விசாரணைகள் முழுமையாக வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க காவல்துறையினர். மேலும் இந்த வழக்கில் நிறைய மர்மங்கள் இருப்பதாக காவல்துறையினருக்கு வந்து சந்தேகம் இருப்பதனால ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு தற்போதைய சூழ்நிலையில் ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு கோர்ட் வந்து மறுத்திருக்காங்க. ஆசிரியர் ராஜகோபாலன் வந்து மாணவிகளிடம் வந்து ஆன்லைன் கிளாஸில் மட்டுமே அத்துமீறலில் ஈடுபட்டதாக அவர் மீது வந்து புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது வந்து சிறையில் இருக்காங்க. நீதிமன்ற காவலிலும் காவல்துறையினர் எடுத்து வந்து என்கொயரி செய்திருக்காங்க. அதை தவிர ஆசிரியர் ராஜகோபாலனிடம் மாணவிகள் அவருடைய ஆசைகளுக்கு வந்து இணங்கி போயிருக்காங்களா, அல்லது இவர் ஏதாவது வலுக்கட்டாயமாக ஏதாவது சம்பவங்கள் வந்து செய்திருக்காங்களா, இது குறித்து இன்னும் எதுவும் விஷயங்கள் வந்து வெளிவராமல் இருக்கு. 250 கேள்விகள் வந்து ஆசிரியர் ராஜகோபாலனிடம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு ராஜகோபாலன் கொடுத்த அந்த பதிலே போதுமானதாக இருக்கு அப்படின்ட்டு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்ய இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று காலை 11 மணிக்கு தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் முன்பு காலை 11 மணி அளவில் ஆசிரியர் ராஜகோபாலன் காவல்துறையினர் வந்து இன்வெஸ்டிகேஷன் செய்தாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இந்த தகவல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசிரியர் ராஜகோபாலன் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம், அவரோட சேர்ந்து இன்னும் ஒரு சில ஆசிரியர்கள்லாம் இது போன்ற பாலியல் அத்துமீறல்கள்லாம் மாணவிகளிடம் வந்து ஈடுபட்டிருப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஆசிரியர் ராஜகோபாலனிடம் பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் எந்தெந்த ஆசிரியர்களுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் காவல்துறை தரப்புல இருந்து வெளியிடப்படலை. ஸோ ஒருவேளை அந்த ஆசிரியர்களிடமும் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என தெரிய வந்திருக்கு. உண்மையிலே பள்ளியில் பல வருடங்களாக இது போன்ற சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்றது ஆசிரியர் ராஜகோபாலனுடைய வழக்கிலிருந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜகோபாலன் தான் செய்தது தவறு தான் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் விளையாட்டாக செய்தது வினையாக மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எத்தனை ஆண்டுகளாக அவர் விளையாட்டை தான் செய்துட்டு வராங்களா, அல்லது வேறு கோணங்களில் இந்த விஷயத்தை வந்து செய்துட்டு வராங்களா, இதனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் வந்து புகார் கொடுக்காம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. எதற்காகனா ஆசிரியர் ராஜகோபாலன் இடத்துல இன்டர்னல் மார்க் அதற்கு பிறகு ப்ராக்டிக்கல் மார்க் இது போன்ற சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட மாணவிகள் வந்து இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் பல வருடங்களாக இந்த மாதிரி தான் வந்து போயிருக்கும் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. பாதிக்கப்பட்ட மாணவி மாணவிகளோட பெற்றோர்கள் வந்து சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு செய்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படணும், இன்னும் என்னென்ன தவறுகள்லாம் ஆசிரியர் ராஜகோபாலன் செய்திருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் வந்து கண்டறியப்படணும், இதில் நிர்வாகத்துக்கு எந்த விதத்தில் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளிக்கொண்டு வரணும், எல்லாமே வந்து உண்மைத்தன்மையை வந்து கண்டறியப்பட்டால் மட்டுமே இது போன்ற தவறுகள் வருங்காலத்தில் நடக்காது. இது போன்ற கருத்துக்களை பொதுமக்கள் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் கடுமையான தண்டனைகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ட்டு சட்ட வல்லுநர்களும் கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் நிர்வாகம் இது குறித்து எந்த மாதிரியான கருத்தை தெரிவிக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க.